மதுரை பழங்கானத்தம் பகுதியில் 60 வயது மதிக்கத்தக்க மாரிமுத்து அப்படிங்கிறவரு வசித்து வராரு. இவர் பலசரக்கு கடை ஒன்றையும் நடத்தி வராரு. மாரிமுத்து தனது பலசரக்கு கடையை தனது சொந்த இடத்துல நடத்தி வராரு. இந்த கடைக்கு பக்கத்துல அவரது உறவினரான ரேவதி அப்படிங்கிற பெண்ணும் வசித்து வராங்க. இந்த ரெண்டு பேருனுடைய இடத்துக்கு நடுவே ரேவதிக்கு சொந்தமான காலி இடம் ஒன்று இருந்திருக்கு. அந்த இடத்துல மாரிமுத்து குப்பையை கொட்டி வந்திருக்காரு. இதனால் கோபமடைந்த ரேவதி மாரிமுத்துவிடம் இந்த இடத்துல குப்பையை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பலமுறை எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதற்கு மாரிமுத்து என்ன சொல்றாருன்னா, இது பொதுவான இடம், நான் குப்பையை கொட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனை அடுத்து ஆத்திரமடைந்த ரேவதி கூலிப்படையினரை ஏவி மாரிமுத்துவை கொலை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அரிவாள் கத்தி போன்ற ஆயுதங்களை கொண்டு கூலிப்படையை ஏவி தாக்கியதுல பலத்த காயங்கள் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறாரு மாரிமுத்து. இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலினுடைய அடிப்படையில் எஸ்எஸ் காலனி போலீசார் விரைந்து வந்து மாரிமுத்துவை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு ரேவதியை காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவத்துக்கு உடந்தையாயிருந்த கூலிப்படை யாரு, இவர்களுக்கும் ரேவதிக்கும் என்ன விதமான தொடர்பு போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க.